40 வருடங்களாகும் முறையான சாலை வசதி இல்லாததால் அவதியடைந்து பல பகுதிகளுக்கு செல்கின்றனர். இது தவிர இந்த சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சிரமப்படுகின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி இரு மாவட்ட நிர்வாகமும் புதிய சாலை அமைத்து போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரோடு நல்லா இருந்துச்சு, எல்லா பொதுமக்களும் இந்த ரோடு வழியா தான் போயிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோடு வழியா யாருமே போக முடிய மாட்டேங்குது. முதல்ல பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, வர முடியல. நம்ம ஒரு கடைக்கு போகணும்னா கூட இதே வழியா தான் போகணும். இங்க இருந்து நாங்க போறது நான் எனக்கு முதல்ல ரோடு அமைச்சு தரணும். பசங்க படிக்க போகணும், முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை நாங்கள் வீட்டில் வச்சுன்னு இந்த ரோடை காரணம் காமிச்சு படிக்க வைக்காம பொம்பளை பிள்ளைங்க படிக்காம வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வந்து காலேஜுக்கு போகணும், பசங்க வந்து போகணுன்னாக்கா போகிறது எந்த வசதியும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி. டக்குன்னு இங்கே போகணுன்னா யாரும் கிடையாது. நாங்கள் ஊரை சுற்றி நீங்கள் இருக்கீங்களா, யார் இருக்காங்கன்னு கேட்டாலும் வண்டி வசதி கிடையாது போகிறதுக்கு. கண்டிப்பாக இங்கே ரோடு கண்டிப்பாக போட்டு பஸ்ஸு வசதி அமைச்சு தரமா இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாத்திரக்கடை வியாபாரியை கடத்தி பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டியைச் சேர்ந்த தங்கம் என்பவர் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த சிலர் தங்களை போலீஸ் என அறிமுகம் செய்து திருட்டு பொருள் வாங்கியது குறித்து விசாரணைக்கு வர வேண்டும் என கூறி அழைத்து சென்றுள்ளனர். அப்போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் விட்டுவிடுவதாக தெரிவித்தனர். இதையடுத்து அந்த கும்பல் கேட்ட பணத்தை கொடுத்த அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் பரன்கவுடா, தாஸ் டேனியல், பவுல் பெராஸ்கான் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் 5 லட்சம் ரூபாய் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் புனித ஜெயராகனி அன்னை ஆலய தேர்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆத்தூர் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் புனித ஜெயராகினி அன்னை தேர் திருவிழா மற்றும் பங்கு பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகிற 15ஆம் தேதி திருத்தேர் விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாதா உருவம் பொறித்த திருவிழா கொடியை ஊர் பொதுமக்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் பங்கு தந்தை கொடிமரத்தில் கொடியை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தனர். முன்னதாக பாடல் திருவலிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே போதை மாத்திரைகளை உபயோகித்த 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மாணவக்காடு என்ற இடத்தில் இளைஞர்கள் கும்பலாக அமர்ந்து போதை மாத்திரைகளை சிரஞ்சி வழியாக தங்களுக்குள் செலுத்திக் கொண்டிருப்பதாக அந்தியூரில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் போதை மாத்திரைகளை உபயோகித்த அந்தியூரை சேர்ந்த சந்தோஷ்குமார், சசிகுமார், யுவராஜ், விக்னேஷ், யுவராஜ் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுக்கு போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கிக் கொடுத்த பாலாஜி மற்றும் கண்ணன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். ஜான் அமலன் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்தியன் அவார்டு 2022 மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியின் மூலம் வரக்கூடிய நிதி ராணுவ வீரர்களின் நலத்திட்டங்களுக்கு வழங்கப்படவுள்ளது. சாமானிய மக்களை பிரபலமாக்கும் வகையில் இந்தியன் மீடியா ஒர்க் சார்பில் நடத்தப்படும் இந்தியன் அவார்டு 2022 மற்றும் திரு மிஸ் திரு தமிழகம் இறுதிப் போட்டியில் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தென்னிந்திய நடிகர் நடிகைகள் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த விருதுகளின் அறிவிப்பை விஷால், ஜெயின், பெரியசாமி, யோகேஷ், ஜான் அமலன், அரவிந்த், பாலாஜி, சண்முகம், ஜார்ஜ் மற்றும் வினோத் ஆகியோரும் அறிவித்திருந்தனர். விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியின் மூலம் கிடைக்கும் வருவாயை இந்திய ராணுவ வீரர்களின் நலத்திட்டங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.